தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியுறவு அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது தொடர்பாக வலியுறுத்தியிருக்கிறார். நாகை மீனவர்கள் 11 பேருடன் ஒரு விசைப்படகையும் இலங்கை கடற்படை நேற்று சிறைபிடித்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒன்றிய வெளியுறவு அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதை வலியுறுத்தியிருக்கிறார். நாகை மீனவர்கள் 11 பேர் நேற்று இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட தேவையான நடவடிக்கைகளை எடுத்திட கோரி ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த 11 மீனவர்கள் அவர்களது விசைப்படகுகளும் நேற்று இலங்கை கடற்கரையினால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் மிகவும் கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் இதர் போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து வருவதை தான் ஏற்கனவே பலமுறை சுட்டிக்காட்டி உள்ளதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் 2022 ஆண்டில் மட்டும் இதுவரை 324 மீனவர்களும் 44 படகுகளும் இலங்கை கடற்படையினால் சிறைப்படிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எனவே இது போன்ற தொடர் கைது நடவடிக்கைகள் தமிழ்நாட்டு மீனவர் சமூகத்தினர் பெரும்பாலும் இன்னல்களை சந்தித்து வருவதுடன் அவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எனவே கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைந்து விடுவிப்பதற்கு உறுதியான தூதரக நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.